நான் கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட எம்எச்எம் இப்ராஹிம் முனை மருதவன் என்ற பெயரிலே நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் அரசியல் விமர்சனங்கள் செய்வது, அரசியல் விடயங்களிலே கருத்துக்கள் தெரிவிக்கும் முகநூலிலே தெரிவிக்கும் விடயங்களிலே நான் செயல்பட்டு கொண்டு வருகின்றேன். அதே நேரத்தில் சமூக மேம்பாட்டுக்கான நல்லிணக்க பேரவையின் தலைவராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலே அண்மையிலே எனக்கு எதிராக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஏஎல்எம் தவம் அவர்கள் ஒரு எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு ஃபோட்டோவை ஒரு சமூகத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ஒருவருடன் இணைத்து என்னை இவரோடு சேர்ந்து சோடி மாடு என்ற ஒரு வசனத்தை பாவித்து அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். அந்த பதிவேற்றமானது அந்த அதனை நீங்கள் நான் பார்க்கலாம். அவருடைய சொந்த முகநூலிலே அந்த போட்டோவை போட்டு அவர் செய்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், முகநூலினூடாக பல விமர்சனங்கள் வருகிறது, இதை மட்டும் நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்க வேண்டும் என்றும் நீங்கள் எண்ணலாம். ஆனால் செய்திகள் என்பது நம்பத்தகுந்த ஒரு நபரிடம் இருந்து வரும்போது பொய்கூட மெய்யாக வரக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அதனை மக்கள் நம்புவார்கள். அதனூடாக சில விளைவுகளையும் குறிப்பிட்ட தரப்பினர் எதிர்நோக்க வேண்டி வரும் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த வகையிலே முன்னாள் மாகாண உறுப்பினராக மாகாண சபை உறுப்பினராக இருந்த தவம் அவர்கள் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு படித்தவர், பண்புள்ளவர், நாகரிகமானவர். அவர் இப்படியான பதிவுகளை இடும்போது சமூக வலைத்தளங்களிலே அதில் பாதிக்கப்படும் நபருக்கு பெரும் விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த ஊடக மகநாடை நான் நடத்துவதற்கு முயற்சித்திருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், அவருடைய அந்த விடயங்களை பொய்யானது என்று நிரூபித்தால்தான் எனக்கு வெறும் உயிராபத்துக்கள் அச்சுறுத்தல்களை தவிர்க்க முடியும் என்பதனால்தான் பல விடயங்களிலே நான் சுழன்று இந்த விடயங்களை உண்மைப்படுத்தி கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் தான் இந்த ஊடக மாநாட்டையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக கௌரவ முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தவம் அவர்கள் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார். எப்படி என்றால், நாங்கள் 2017 எட்டாம் மாதம் 2 தேதி அமெரிக்க எம்பசிக்கு சென்று அங்கே இருந்த அரசியல் துறை பொறுப்பாளரான ஜோனா ரீட்டா என்கிற அம்மையாரை சந்தித்து நாங்கள் எங்கள் சமூக சம்பந்தமான விடயங்களை பேசியிருந்தோம். அப்போது அவருடைய ஞாபகார்த்தமாக, அந்த சந்திப்பின் ஞாபகார்த்தமாக அந்த அம்மையாரோடு நின்று அந்த அமெரிக்க அம்பாசிடர் அந்த கொடிக்கு பக்கத்திலே நின்று நான் ஒரு ஞாபகமாக ஒரு போட்டோவை பிடித்து கொண்டிருந்தேன். இந்த போட்டோ தான் அது. இது இந்த போட்டோ ஆனது எனது முகநூலிலே 2018 காலப்பகுதியிலே இந்த முகநூலிலே நான் போட்டிருந்தேன். இந்த போட்டோவை அவர்கள் தேடி கண்டுபிடித்து அண்மையிலே கொழும்பிலே நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலே ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்று ராவணப்பளைய போன்ற இயக்கங்கள், ஒரே நாடு ஒரே சட்டம், ஜனாசாக்கள் எரிக்கப்படுதலே தவறில்லை என்று அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே சாய்ந்தமரதைச் சேர்ந்த
இசடின் என்ற ஒரு நபர், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவரோடு நான் கதைத்தும் இல்லை பேசும் இல்லை, அவரை நான் கண்டும் இல்லை. ஆனால் அவர் அந்த வேலை செய்ததன் காரணமாக முஸ்லிம் சமூகத்திலே ஒரு ஆத்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமான நபர் மையத்தை எரிக்க வேண்டும் என்று போராடும் ஒரு குழுவோடு சேர்ந்து கொண்டு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பேசுகிறாரே என்ற ஒரு ஆதங்கமும் ஒரு வைராக்கியமும் முஸ்லிம் சமூகத்து மத்தியிலே இலங்கை ஊராக உலக நாடு ஊராக ஏற்பட்டிருக்கிறது. அது இயல்பும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது. அந்த நபர் இசதீன் முஸ்லீமாக இருக்கிறார், அவர் இப்படி பேசிவிட்டார் என்ற ஆதங்கம் இருந்தபோது இந்த நபரோடு என்னை இணைத்து எடிட்டிங் செய்து அவர் இப்படியான ஒரு வேலையை அவருடைய சொந்த முகநூலிலே, அவருடைய மறுக்க முடியாத அவருடைய தனிப்பட்ட சொந்த முகநூலிலே அவர் பதிவேற்றத்தை செய்திருக்கிறார். இந்த செய்தி வந்து முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி, இசதீன் என்பவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாது, ஆனால் நான் ஊரிலே வசிக்கின்றேன், கிழக்கு மாகாணத்திலே வசிக்கின்றேன், கல்முனையிலே வசிக்கின்றேன். இந்த பகுதி மக்களும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி என்பதால் அவர்கள் தொலைபேசி மூலமாகவும் முகநூலினூடாகவும் என்னை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். அவர்கள் உண்மை என்று நம்பிவிட்டார்கள். ஏனென்றால் தவம் என்பவர் ஒரு மாகாண சபை உறுப்பினர், ஒரு அரசியல்வாதி, ஒரு படித்தவர், ஏதோதெல்லாம் பட்டம் பெற்றவர் என்று கூறிக்கொண்டிருப்பவர் இப்படியான முகநூலிலே இப்படியான விடயங்களை செய்வது ஒரு கீழ்த்தரமான செய்தி என்பது மக்களுக்கு தெரியாது. இவர் உண்மையைத்தான் பேசுவார் என்ற நினைப்பிலே அவர்கள் இதை பாரதூரமாக எடுத்துக்கொண்டு அவருடைய முகநூலிலே கிட்டத்தட்ட 200 சியார் போயிருக்கிறது, கிட்டத்தட்ட 200 கமெண்டுகள் வந்திருக்கிறது. அதிலே 90% கமெண்டுகள் என்னை கொலை செய்ய வேண்டும், அடிக்க வேண்டும், ஒரு மிக மிக மோசமான என் குடும்பத்தையும் தாக்கி நிறைய விடயங்களை அவர்கள் இதிலே செய்திருக்கிறார்கள். இது எனக்கு மட்டுமல்ல, எனது குடும்பத்துக்கு கூட இது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சாதாரண கல் ஐடியிலேயோ அல்லது வேறு நபரோ இதை செய்திருந்தால் நான் இதை பெரிதுபடுத்த போவதில்லை. ஆனால் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று பெயரெடுத்தவர் இப்படி கோமாளித்தனமாக இப்படியான விடயங்களை செய்திருப்பதன் நோக்கம் என்னவென்றால், குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல் அவர் ஒரு பிரபலியமான டிவி நிகழ்ச்சியிலே பங்கு பற்றிய போது அவர் அரசியல் சம்பந்தமான பிழையான கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். அப்போது நான் அவரிடம் சவால் பண்ணி இருந்தேன், 10 லட்சம் பரிசு தருகிறேன், நீங்கள் சொல்லுவதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டிருந்தேன். அது பல முகநூலிலே வந்திருந்தது, சில செய்தித்தளங்களிலும் வந்திருந்தது. உண்மை, அவர் இதுவரையிலே வரவில்லை. அந்த கோபம் அவருக்கு இருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஆகவே அவர் என்ன செய்திருக்கிறார், இப்படியான விடயங்களை ஒன்றுபடுத்தி இவரோடு ஒன்றுபடுத்தி பேசுவதனால் இவருக்கும் ஒரு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இவருக்கும் அடி வாங்கி கொடுக்க வேண்டும், அல்லது இவரை கொலை செய்ய வேண்டும், அல்லது இவருக்கு சமூகத்திலே இருந்து துரத்தி அடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இப்படியான கேவலமான செயல்பாடை அவர் செய்திருக்கிறார். அதனூடாக நான் எனது முகநூலிலே உண்மையை வெளிப்படுத்தி இந்த போட்டோக்களையும் போட்டு என்ற அளவுக்கு செய்தித்தளங்களிலே பரப்பி எனது நியாயத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் இந்த விடயத்தை தான், அதன் தொடராகத்தான் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டையும் நடத்த வேண்டிய இக்கட்டான நிலைமைக்கு நான் ஆளாகியிருக்கிறேன். அதற்கு ஒரே காரணம் எனது உயிரை பாதுகாத்துக் கொள்வதும், எனது குடும்ப கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதும், எனது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதும், இந்த சந்ததிகளுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த செய்தியை பொய்யான செய்தி என்று எத்தி வைத்து எனது மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் கல்முனை போலீசிலே நான் முந்தநாள் சென்று நான் இது சம்பந்தமான முறைப்பாடு செய்திருக்கிறேன், அது சம்பந்தமான விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த விடயத்தை பேசுவதற்கு தான் நான் இந்த பத்திரிகையாளர் மாநாடை நடத்துகின்றேன். உங்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் முஸ்லிம் சமூகத்தின் கூடுதல் விருப்பு வாக்குகளை பெற்ற இரு கட்சிகள் இருக்கிறது. ஒன்று முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது, அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கிறது. இவர்கள் விடும் பிழைகள் அவர்களை மட்டுமல்ல, அவருடைய ஆதரவாளர்களை மட்டுமல்ல, முழு சமூகத்தையும் பாதிக்கின்றது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவர்கள் செய்யும் பிழைகளை நான் அப்பவ்வப்போது விமர்சித்து வருகின்றேன். இது அவர்களுடைய ஆதரவாளர்களை ஒரு மனக்கிளேசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை.
அதனால் தான் அவர்கள் எனக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்கள் பொய்யான விடயங்களை மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் தான் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடங்களுக்கு முதல் எனக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் எழுதியது மட்டுமல்ல தொலைபேசி ஊடாகவும் எனக்கு மிரட்டல் விடுத்திருந்தார். இதனை நான் கல்முனை போலீஸிலே முறைப்பாடு செய்து அதற்கான நடவடிக்கை எடுத்து அது கல்முனை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஒரு வருடங்கள் நடைபெற்றிருந்த போது குறிப்பிட்ட நபர் நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இதற்காக நான் எது செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற ஒன்று பகிரங்க நீதிமன்றத்திலே அறிவித்திருந்தார். அப்போது இதற்கு மேலும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் நீதிவான் கேட்டார், என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே அவர் கேட்கும் மன்னிப்பை நீங்கள் ஜேர்னலிலே அதாவது நாளேட்டிலே அந்த பதிவேட்டிலே அந்த வழக்கின் பதிவேட்டிலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் சார், அப்படி செய்தால் நான் விடுவதற்கு தயாராக என்றால் இனிமேலும் அவர் அந்த பிழைகளை செய்யக்கூடாது, செஞ்சால் அந்த வழக்கை நான் திரும்ப எடுத்து இவரை நான் குற்றவாளி ஆக்குவது உதவியாக இருக்கும் என்று சொன்னபோது அதனை கணம் நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை பதிவு செய்து இவர் மன்னிப்பு கட்ட விடயங்களை எல்லாம் பதிவு செய்து இவரை கூட்டை விட்டு எதிர்கூட்டிலே இருந்து இறங்க வைத்து என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைத்து முசாபாக செய்து எச்சரிக்கை செய்து விடுவித்தார். அது நடந்தது. அதன் பின்னால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் தேர்தலை பொறுத்தவரையில் நான் எந்த தேர்தலிலும் இறங்குவது எனக்கு நான் அதை சொல்லிவிட்டேன், எந்த தேர்தலும் இறங்குவதில்லை. எதிர்காலத்தில் என்ன நிலை ஏற்படுகிறதோ அதை நாம் அன்று பொறுத்து தீர்மானித்துக் கொள்ளலாம். இதுவரையிலே தேர்தலிலே எந்த தேர்தலிலும் எந்த அரசியல் கட்சியிலும் சேர்ந்து பயணிப்பதோ தேர்தல் கேட்பதோ இல்லை என்று நான் அதை அறுதியிட்டு உறுதி கூறுகின்றேன்.